வணக்கம் நண்பர்களே, நீங்கள் என்னுடைய எல்லா வீடியோ வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய 214 வீடியோ. இதற்கு முன்னால் வீடியோ 213 வீடியோ வந்து ஆன்மீகம் பாகம் 1 அப்படின்னு போட்டேன். நீங்கள் எல்லோரும் பார்த்து அதை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய மனதில் இருந்த விளக்கத்தெல்லாம் நான் சொன்னேன். இப்போ வந்து 2 பாகத்தை தொடங்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன கேள்வி. எனக்கு கேள்வி கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேள்வி கேட்குறதுக்கு முன்னால் பதிலும் தெரியணும். கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி, பட் அதுக்கு பதில் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இது இந்த கிளாஸ்லலாம் வாதியார் கேட்பாங்க கேள்விங்க, அவங்களுக்கே விடை தெரியாது. இது அந்த மாதிரி கடினமான கேள்வி இல்லை, இலகுவான கேள்வி தான். உங்களுக்கு கடவுள் அப்படின்னு நம்பிக்கை இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். எதுக்காக நம்ம கடவுளை கோயிலுக்கோ மாஸ்க்குக்கோ சர்ச்சுக்கோ போய் கும்பிடுறோம்? எதுக்காக கோயிலுக்கு போகிறோம்? கோயிலுக்கோ இல்லை அந்த பிளேஸஸ் ஆஃப் வர்ஷிப் பண்ணுவாங்க, கடவுளை கும்பிடும் இடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அதான் டெம்பிளு, கோயிலுங்க, சர்ச்சுங்க, மாஸ்க்கு, அதெல்லாம். இது எதுக்காக போகிறோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு சிறிதளவு நேரம் தருகிறேன். 1 நிமிஷம் எடுத்துக்கிறீங்களா? சிந்தித்து சொல்லுங்கள். சும்மா ஏதாவது வாய்க்கு வந்து மீனிக்கு ஏதாவது சொல்லுங்கள். இந்த நேரம் போதுமா இல்லை இன்னொரு 30 நிமிடங்கள் இல்லை செகண்ட்ஸ்ன்னு அது வேணா தேவை. நேரம் போதுமா? சரி, எதுக்காக நம்ம கடவுளுக்கு கோயிலுக்கோ இதுக்கோ போய் கடவுளை கும்பிடும்? எவ்வளோ பேருக்கு இதுக்கு விடை தெரியும்? விடையை பற்றி யோசிச்சுருக்கீங்க? நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிட்றதுக்கு போகிறோங்க. கோயிலுக்கோ சர்ச்சுக்கோ மாஸ்க்கோ, நான் கோயில்னு பொதுவாக சொல்கிறேன், ஆனால் இது வந்து எல்லா இதுக்கும் மதத்துக்கும் பொருள். சரியா? நான் ஒரு திருப்பி இன்னொரு கேள்வி கேட்குறேன். எனக்கு கேள்வி கேட்குறது ரொம்ப பிடிக்கும். நம்ம சொல்கிறோம்ல எல்லா மதத்துலேயும் சொல்கிறோம், கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், நம்மளை சுற்றி இருக்கிறார், நம்மளுக்குள்ளேயே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அது உண்மைன்னா எதுக்காக கோயிலுக்கு போகணும்? நம்ம எங்கேருந்து வேணால் கடவுளை கும்பிடலாம்னா நம்ம மனசில் நினச்சிருந்தேன். ஏன்னா கடவுள்ன்றது நான் சொன்னது எந்த மதமும் கிடையாது, எந்த பேரும் கிடையாது, எந்த பாலினமும் கிடையாது, எந்த உருவமும் கிடையாது, எந்த பெயரும் கிடையாது. கடவுள்ன்றது ஒரு பெரிய மகா சக்தி. அந்த சக்திக்கு ஈக்குவலே எதுவும் கிடையாது. அதுக்கு நிகரான சக்தி எங்கேயுமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அது வந்து ஒரு பர்ஃபெக்ட். இது அந்த மாதிரி நம்ம யாருமே இல்லை. சரியா? உண்மையை ஒத்துக்கணும், பொய் சொல்லாதீங்க. நான் கடவுளுக்கு நிற்காது. சிலர் பண்ணுறாங்க, என்னால் இதை பண்ண முடியும் அதை பண்ண முடியும்னு, அதெல்லாம் கடவுளுக்கு நிகார்னு சொல்ல முடியாது. சிலது தவறான காரியமாக இந்த குளோன்ன்றது நேச்சருக்கு அகெயின்ஸ்ட், இயற்கைக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பண்ணுறது, இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும். சரி, கோயிலுக்கு போய் கடவுளை கும்புறதுக்கு போகணும்னு சொல்கிறீங்க, அது தவறான விடை. நான் சொன்ன மாதிரி நீங்களே சொல்கிறீங்க, கடவுள் எங்கேயும் இருக்கிறார், எதிலும் இருக்கிறார், நம்ம சுற்றி இருக்கிறார், நம்மளுக்குள்ளே இருக்கிறாருன்னு. அது உண்மைன்னா நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய இதே கிடையாது, நெசசிட்டியே கிடையாது, தேவையே கிடையாது. சரியா?
இன்னும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு இதுக்கு போனால் தான் அந்த வைப்ரேஷன் தெரியுது, அங்கே போய் தான் கும்பிட முடியுது, வீட்டில் கும்பிட முடியல. ஏன் வீட்டில் கும்பிட முடியல? நான் சொன்ன மாதிரி கடவுளை எங்கே வேணால் நினச்சிட்டு எந்த இடத்துல வேணால் நினச்சிட்டு நீங்கள் கும்பிடல. முழு ஈடுபாடு கடவுள் இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். அந்த சக்தி மேலே இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஃபோக்கஸ்ன்னு வாங்க, மைண்ட் ஃபோக்கஸ். மனதை என்ன சொல்கிறது, நியமனப்படுத்த, ஒரே இதை பற்றி நினைக்கிறது, அதான் மெடிடேஷன் வாங்க. மெடிடேஷன் அதான், ஒரு பர்டிகுலர் இதை பற்றி நினைக்கிறது, வேறு எதுவுமே நம்ம மனசில் இருக்காது. ஃபுல்லாக அது தோசையோ இல்லை ஒரு ஆளை பற்றியோ ஒரு இன்சிடெண்ட்டை பற்றியோ நடந்ததை பற்றியோ அதை பற்றி முழுசாக நினச்சி 100% நம்ம மனசில் நினச்சிட்டு அதை பற்றியே நினச்சி வந்து அதுதான் மெடிடேஷன், தியானம். தியானம்ன்றது கடவுளை பற்றி நினைக்கிறது. ஓகே, கோயிலுக்கு போகிறது நீங்கள் சொன்னீங்க, இது கடவுளை கும்பிட்றதுக்கு போகிறோம், நம்ம என்னது அங்கே போனால் தான் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, கடவுளை கும்பிட முடியுது, வீட்டிலலாம் கும்பிட முடியல அப்படின்னு, அதெல்லாம் தவறான நிதர்சனமான உண்மை. இது எதுக்காக கோயிலுக்கு இதுக்கெல்லாம் போகிறோம்? எல்லாருக்கும் கவலைகள் இருக்குது, சரியா? டென்ஷன் இருக்குது, ஒரீஸு, கவலைகள். நம்ம என்ன பண்ணுறோம்? கோயிலுக்கு போனால் அங்கே போனால் நம்மளுடைய குறைகள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும், கடவுள்கிட்ட சொல்லலாம், கடவுள்கிட்ட நேரடியாக பேசலாம், ஒரு நிம்மதி கிடைக்கும். அந்த நிம்மதியை தேடி தான் கோயிலுக்கு போகிறோம், சரியா? நான் சொல்கிறது சரியா தவறா நீங்களே நினச்சி பாருங்கள். நான் சொல்கிறது சரின்னு உங்களுக்கு தோணும். நான் பெரிய கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்ல, பட் இந்த விஷயத்தில் எனக்கு தெரியும் நான் சொல்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. அதனால் கோயிலுக்கு போகிறது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி, மன அமைதி, அதை தேடி தான் கோயிலுக்கு போகணும். பட் இப்போல்லாம் கேட்குறேன், கோயிலுக்கு போனால் அந்த மன நிம்மதி கிடைக்குதா? இருக்க மன நிம்மதியும் போயிடுது. அந்த மாதிரி பண்ணுறாங்க, அவங்க அடிக்கிற கூத்தம், க்யூஸும், இந்த க்யூ அந்த க்யூ, 10 ரூபாய் க்யூ, 100 ரூபாய் க்யூ, 500 ரூபாய் க்யூ, விஐபி தர்ஷனு, வெரி வெரி விஐபி தர்ஷனு, அந்த மாதிரிலாம் பண்ணி. அப்புறம் இன்னொன்று, எந்த இதுலேயுமே சொல்லுவாங்க, மற்ற ஜாதிக்காரர்களும் மதத்தை சேர்ந்தவங்க உள்ளே வரக்கூடாது, பிறகு பிரவேசிக்கக்கூடாதுன்னு. நம்ம இந்து கோயிலெல்லாம் போய் பாருங்கள், எந்தெந்த மதத்தை சேர்ந்தவனும் உள்ளே வராங்க. உள்ளே வேலை பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்கக்கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க வீடியோ கூட எடுக்கிறாங்க, மூலவரையே வீடியோ எடுக்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், காசு கொடுத்துட்றாங்க, உட்காந்து ஃபுல்லாக மூவி கேமரா வச்சுட்டு ஃபுல் திரைப்படம் மாதிரி ஃபுல்லாக எடுக்கிறாங்க. இதை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஊரில் போயிட்டு அவங்க நாட்டில் போயிட்டு இதெல்லாம் கமெண்ட்ரி கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி அது ஒரு திரைப்படம் மாதிரி போடுறாங்க, டாக்குமெண்ட்ரி மாதிரி போடுறாங்க. இதெல்லாம் தெரியாதான், காசு கொடுத்தா என்ன வேணால் பண்ணலாமா? கேட்கலாம், எனக்கு புரியல. சரி, கோயிலுக்கு போனால் மன நிம்மதி கிடைக்கிறதில்ல. நான் சொன்ன மாதிரி அவங்க அடிக்கிற கூத்து, இது விதவிதமான க்யூவு, இங்கே நிற்காத அங்கே நிற்காத போயிட்டே இரு, அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ தூரம், எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணி வயசானவங்க, சின்ன குழந்தைங்க, பெண்கள் எல்லாம், வயோதிகர்கள் எல்லோரும் வராங்க. அவங்கள அந்த மாதிரி ஒழுங்காக இது பண்ணுறதில்ல, மரியாதை கொடுக்குறதில்ல, ட்ரீட் பண்ணுறதில்ல. நிற்காத, போயினேருன்னு ஒரு நிமிஷம் கூட கடவுள் முன்னால் நின்று முழுசாக தியானிக்கலாம். கடவுளை மனசில் நினச்சிட்டு ஐயா சாமி என்னை காப்பாற்றுங்க, என் குடும்பத்தை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு மனசால் கூட பேச முடியலன்னா எதுக்கு கோயிலுக்கு போகிறது? தேவையில்லை. போகிறது வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது, இப்போ இருக்கிறதுல டிராஃபிக் அப்படி இருக்குது, செலவு, அப்புறம் அந்த வெயிலெல்லாம் நடக்க வைக்கிறாங்க. வேணும்னா இந்த பக்கம் போ, ஒரு வழியாக போ, இன்னொரு வழியாக தான் வரணும், அதை அழைச்சிட்றாங்க. ஒரு வழியாக தான் உள்ளே போனோமா, இன்னொரு வழியாக வெளியில் வரணுமா, அது அவ்வளோ வெயில் காயும், காலை கீழே வைக்க முடியாது. இப்போ நம்ம ஊர் இதுலலாம் கோயிலெல்லாம் அந்த இந்து கோயிலெல்லாம் செருப்பு போடக்கூடாது, பாதரட்சை இருக்கக்கூடாது, வெளியில் கழட்டி வச்சிருந்தோம், இதெல்லாம் நடக்க முடியுதா? கடைசியில் என்ன ஆகுது, எரிச்சல் தான் வருது. இது என்னுடைய சொந்த அனுபவத்தையே சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக போயிட்டு வந்தேன், நான் என் குடும்பத்தோடு போயிட்டு வந்தேன்.
இந்த கோயில்களுக்கு. அந்த கோயிலில் இப்படி தான் பண்ணுறாங்க, வெட்ட வெளி வெயில், இது சம்மர், பீக் சம்மர், வெயில் அப்படி காயுது, காலை தலையில் வைக்க முடியல. இவனுங்களுக்கு இந்த பக்கம் போனோமா இன்னொரு அரை கிலோமீட்டர் தள்ளி சுற்றிட்டு வரணுமா, அது கல் மண்ணும் இருக்குது, குத்துது வேறு கிளாஸ் பீஸு அந்த பீஸுன்னு சுற்றிட்டு வரணுன்றாங்க. இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. இவங்க வந்து கடவுளுக்கு பூஜை பண்ணுறாங்க, நைவேத்தியம் பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது, கழுமரத்தில் ஏற்றணும், நிற்க வச்சு சவுக்கால் அடிக்கணும். எனக்கு அந்த இது இல்லை, பவர் இல்லை. அப்புறம் இன்னொன்று பார்க்குறேன், வெளியில் போகும்போது வரும்போது எவ்வளோ பேர் நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா என்னால் மற்ற ஆளுங்களை பார்க்கும்போது நான் அவங்க மனசை பார்க்குறேன், அவங்க முகத்தை பார்க்குறேன், துளி கூட ஒரு சந்தோஷமோ எதுவும் இல்லை, எரிச்சலில் தான் இருக்காங்க. யாரை திட்டலாம், யாரை உதைக்கலாம், யார் கூட சண்டை போடலாம், அந்த மாதிரி இதில் தான் இருக்காங்க. அது எதனால் வருது, யாருமே சந்தோஷமாக இல்லை. சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு அது முகத்தில் வெளிப்பாடு தெரியும். முகம் வந்து ஒரு உள்ளத்தினுடைய கண்ணாடின்னு வாங்க. மனசில் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வெளியில் சிரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ அது மாதிரியே இல்லை. இதெல்லாம் ஒரு ஸ்டடி வர பண்ணியிருக்காங்க. ஃபின்லாண்டுன்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் இல்லை. அங்கே இருக்க மக்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு கேள்வி. அதை எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. அது மாதிரி ஒரு நாடு இருந்தால் அந்த நாட்டுக்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கணும், அங்கே இருக்க மக்கள் எதனால் சந்தோஷமாக இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சிக்கிட்டால் நம்ம ஊர்லேயும் வந்து நம்ம நாட்டிலையும் அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம், அனுசரிக்கலாம். ஜனத்தொகை ரொம்ப அதிகமாகிடுச்சு, பேராசை ரொம்ப அதிகமாகிடுச்சு, எல்லாம் பணம் பணம் பேய அலையிறாங்க. பணம் எவ்வளோ வச்சுட்டு இருந்தாலும் அதில் சந்தோஷம் கிடைக்காது. சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு பாவலாக பண்ணலாம், ஷோ பண்ணலாம், பட் ரியலில் சந்தோஷம் அதில் இல்லை. ரியல் சந்தோஷம் வந்து மனசில் இருக்கணும். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி பணம் நிறைய வச்சுருக்கவங்க ரொம்ப கவலையாக இருப்பான், யார் நம்மளை எப்போ ஏமாற்றிடுவாங்களோ, யார் நம்மளை கொண்டுடுவாங்களோ. ஒன்றுமே இல்லாத இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கும், ரியலாக அவன் மனசில் ஒன்றுமே இருக்காது, தூக்கம் நல்லா வரும், ஒன்றுமே சாப்பிட்றதுக்கு இல்லாமல் படுத்து தூங்கிடுவாங்க. கொசு கடிக்கும், இது கடிக்கும், தூங்குறதுக்கு இடம் இருக்காது. எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் தூங்குவாங்க, மரத்தடியில் தூங்குவாங்க, பார்க்கில் தூங்குவாங்க, பீச்சில் தூங்குவாங்க. கவலை இல்லாத மனிதன் எங்கே இருந்தாலும் தூங்கிடுவாங்க. அது வேறு இதில் உடம்பு சரியில்லை, டயர்டாக இருக்குது, அந்த மாதிரி தூங்குறவங்க உண்டு. ரியலாக கவலை இல்லாத இருக்கவங்க படுத்தவுடனே நிம்மதியாக தூங்கிடுவாங்க. அவங்களாம் கொடுத்து வச்சவங்க. நம்மளால் எவ்வளோ பேர்லாம் அந்த மாதிரி தூங்க முடியுது, அப்படி படுக்கலான்னு படுத்தால் தான் அப்போ தான் இல்லாத சிந்தனைகள் ஓடுது மனசில், என்னென்னமோ கனவுகள் வருது, தேவையில்லாத கனவுகள். கனவுகளை வந்து கிளியராக இருக்காதுன்னு வாங்க. எனக்கெல்லாம் கனவு வர்றது ரொம்ப கிளியராக இருக்கும், எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க, அன்றைக்கி பார்த்த ஆளுங்க, அன்றைக்கி நடந்த இன்சிடென்ட்ஸு, இதெல்லாம் தான் என் கனவுல வரும். அப்புறம் நல்லா தூங்கிறது, இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது மன நிம்மதியில் இருக்க மன நிம்மதி வந்து நம்மளுடைய அந்த ஆன்மீகம். ஆன்மீகம்ன்றது என்ன, மற்றவங்களுக்கு நல்லா நல்லது பண்ணணும்னு நினைக்கிற சிந்தனை, மற்றவங்களுக்கு கெடுக்கணும்னு அந்த சிந்தனை இருக்கிறவங்களால நிஜமாக அவங்களால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. மற்றவங்களுக்கு கெடுக்கணும் கெடுவான்னு கேடு நினைப்பான்னு வாங்க. மற்றவங்களுக்கு கெடுக்கணும்னு நினச்சா அவங்களுக்கும் கெடுதல் தான் நிலையம். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையுன்னு வாங்க. அப்புறம் உலகமே உங்களுக்கு தெரியும், ஒரு சர்க்கிள்னு வாங்க, ஒரு உருண்டை. எது நம்மளை எது நம்ம தூக்கி அடிக்கிறோமோ அதுதான் நான் திருப்பி நம்மளை சுற்றிட்டு வரோம், பூமராங் எஃபெக்ட்னு. இதுதான் நடக்குது. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்க, அவங்களுக்கும் கெடுதல் தான் நினைக்கிறது, அவங்களும் சந்தோஷமாக இல்லை, நிம்மதியாக இல்லை. சரியா, நான் இதோட இந்த பகுதியை முடிச்சுக்கிறேன். அடுத்த பகுதியை விரைவில் நான் பதிவு செய்து நீங்கள்லாம் பார்க்குறதுக்கு யூடியூப்பில் போகிறோம். சரியா, என்னுடைய இதெல்லாம் பார்த்து பயனடையுங்கள். இதுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண வேணாம். உங்கள் நேரம், உங்கள் கம்ப்யூட்டரோ இல்லை செல்ஃபோனோ இன்டர்நெட் கனெக்ஷனு அதெல்லாம் வேணும், அவ்வளோவா.
சரி, மிக்க நன்றி இந்த பகுதியை பார்த்ததுக்கு. அடுத்த பகுதியை விரைவில் பதிவு செய்து நான் பதிவேற்றம் செய்கிறேன். வணக்கம்.